வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அக்கா பேசுறாங்க, கலாச்சார சீரழிவு கலாச்சார சீரழிவு. எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இளைஞர்களால, அதுவும் படிச்ச இளைஞர்களால பொருளாதாரம் முன்னேறிட்டு வருதுயா. வள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால முடியாதிட்டாலும் முயற்சி செஞ்சால் முடியும்னு. இளைஞர் எப்படி பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா ஐயா? முதுகெலும்பு உன்னை நிமிர்த்தி வைக்கிறது, முயற்சி உன்னை உயர்த்தி வைக்கிறது. ஐயா ஐயா, ஜப்பான்கார இருக்கால, அவனோட மூணு பேர் மூளைக்கு சமம் இந்தியாக்கார. அமெரிக்காக்கார ரெண்டு பேர் மூளைக்கு சமம் இந்தியாக்கார. ஜப்பான்கார என்ன சொல்றாரு தெரியுமா? இந்தியா பார்த்து இந்தியாவில மலவர மலவர மலவரங்கிற எதுக்காக சொல்றாரு நினைக்கிறீங்க? நம்ம நாடு முன்னேறன்னு சொல்லல, அவங்க நாட்டுல இங்க மழை வளர்த்தாதான் அவங்க இடத்துல மழை பெய்யுமா? அப்படி இருக்க காலகட்டத்துல அவங்களே அப்படி யோசிக்கும் போது நம்ம நாட்டுக்கு எப்படி யோசிப்பேன் ஐயா? பிழுது அடிச்சுட்டு அமெரிக்கா கலைய சொன்னாயலாம், இந்திய ராணுவத்தை நீங்க கம்பெனி விட்டு வெளியேற்றிருங்க, அப்பதான் நீங்க நல்லா அடையலாம்னு. அதுக்க பிழுது அடிச்சு சொன்னாரா? அப்படி இந்தியா நாட்டுக்காரர்கள்னா வெளியே அனுப்புறதா இருந்தா என் கம்பெனி இந்தியாவிலே மாத்திருவேன்னு சொன்னாரா? அப்படி இந்திய இளைஞர்கள் இருக்கா ஐயா? வெரி குட், வெரி குட். ஐயா, நீ ஏழையாக பிறந்தது உன் தவறு அல்ல, நீ ஏழையாக இறப்பதுதான் உன் தவறு. வாழ்ற காலத்துல முயற்சி செஞ்சு முன்னேறணுமையா, அப்பதான் பொருளாதாரம் முன்னேறும் ஐயா. அப்படிதான் நேத்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆனால் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். நேத்து அப்புறம் டிவியில் நல்ல ஒரு குயிஸ் கவன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப கேள்வி கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் எப்போது கரண்ட் வரும்? ஆப்ஷன் ஏ, எப்போதாவது வரும். ஆப்ஷன் பி, கடவுளுக்கே தெரியாது. ஆப்ஷன் சி, கணிக்க முடியாது. ஆப்ஷன் டி, யாருக்குமே தெரியாது. ஆனா இப்படி இப்படி சொல்லி போறணும், எங்க அக்காக்களுக்கு போட்டி இப்படி சொல்லிடணும், இப்படியாவது சொல்லிடணும். விடையின் வருது பாருங்க, என்ன வந்துச்சு விடை? திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிருச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்படி இருக்கும்போது, இப்படி மின்சாரத்தால தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஐயா கல்லூரி இளைஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, காற்றாலையில் மின்சாரம், முடிஞ்சா கற்றாலையில் மின்சாரம். ஒரு இளைஞரை கண்டுபிடிச்சிருக்காயா, குப்பை கழிவுகள் இருந்து கூட மின்சாரம். இப்படி பொருளாதாரத்துல இந்தியா முன்னேறிட்டு போயிட்டு இருக்கும் போது கலாச்சாரம் அழியுதுங்கிறாங்கய்யா, எங்கேயா போய் இவங்கெல்லாம் சேர்க்கறது ஐயா? இளைஞர் ஒவ்வொருத்தனுக்கு தகுதி வேணும்யா, தகுதி வேணும். தகுதினா என்னயா? தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திட்டமிடல். தன்னம்பிக்கையோட குறிக்கோள் திட்டமிட்டானா வெற்றி, வாழ்க்கையை வெற்றி பெறுவாய். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐயா, இன்னைக்கெல்லாம் எங்க அப்பாலாம் ஆயிரம் புள்ள சம்பாதிக்கிற காசு, இப்ப ஒரு மாசம் சம்பாதிச்சு போயிடும். ஐடி ஃபீல்டு அது இது நினைமோ, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போதியா? இப்படி இருக்க காலத்துல இந்தியா பொருளாதாரத்துல முன்னேறிட்டு வருதுயா ஐயா? பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீனில் படையினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி அமைத்தான். இப்படி ஒவ்வொன்றத்தையும் கேட்டு கேட்டு படிச்சுக்கிட்டு வராயா, ஒவ்வொரு சாதனைகளை இளைஞ அட்டக்கச்சியை வச்சு வீசிக்கிட்டு இருந்தவன் தான் என் எப்போலையும் வாழ்விச்சான மாறின. பறவையால பறக்க முடியுதே, தம்மாலையும் பறக்க முடியுது கண்டுபிடிச்சதுதான் என் ரைட் சகோதரர் ஏறப்பிள்ள. வெரி குட், வெரி குட். இப்படி ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காயா ஐயா? இன்னைக்கு ஐஎஸ் விக்கிற கூட மகன் கூட ஐஏஎஸ் ஆகுறாயா? இப்படி ஒவ்வொருத்தவனும் முடிய முடிய நினைச்சு முன்னேறிட்டு காலத்துல எப்படியா கலாச்சார சீரழிவு பேச வராங்க ஐயா? வானை அழைப்பும் கடல் மீனை அழைப்பும் சந்திர மண்டலத்தை கண்டுகளிப்போம் எழுதினார் ஒரு கவிஞர். அது உண்மையாயிருச்சியா? இந்தியா வம்சாலி பெண்ணு சுனிதா வில்லியம்ஸ் 125 நாள் விண்வெளியில இருந்து சாதனை ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இதை விட சாற்று என்னையா வேணும் பொருளாதாரத்தை முன்னேறுன்னு? ஐயா, விவேகானந்தர் சொன்னாரு, 20 இளைஞர்களை கொண்டு வாருங்கள், இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன். இன்னைக்கு அவர் தான் என்ன சொல்லி பாத்தீங்கம்மா, 10 இளைஞர்களை கொண்டு வாருங்கள், பாரதத்தை மாற்றி காமிக்கிறேன். அப்படி இளைஞர்கள் முன்னேறிட்டு வராங்கய்யா ஐயா? முதல்னா விளைநிலங்கள், இன்னைக்கு விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுச்சு. அங்கெங்கே பிளாட் போட்டு விட்டுட்டு இருக்கியா? எப்படி இதெல்லாம் இப்போ விவசாயத்துக்கு தத்தளிச்சுட்டு போகிறத பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற என்ன தெரியுமா? மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள். நீங்கள் உடனே பீட்டி கத்திரிக்காய் சொல்லிடாதீங்க, அது வேறு நாட்டுக்கான